வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோவில் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பற்றி பார்த்தோம். இப்போது எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறது, வேஸ் டு ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ், அப்புறம் காமன் ரியாக்ஷன்ஸ், அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். இப்போது அடுத்த டாபிக் வந்து காமன் ஸ்ட்ரெஸ் ரியாக்ஷன்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலிமா வர காமன் ரியாக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து நம்மளோட ஆளைய மாற்றிடும், நம்மளோட பிஹேவியரை சேஞ்ச் பண்ணும், நம்மளோட எமோஷன்ஸை சேஞ்ச் பண்ணிடும். அதாவது நமக்கு கோபத்தை உண்டாக்கும், அருவறுப்பு தன்மையை உண்டாக்கும், ரொம்ப கவலைப்பட்டே இருப்பாங்க, பதற்ற நிலையிலே இருப்பாங்க, பேஷன்ஸ் இருக்காது, டிப்ரெஷனாக இருப்பாங்க. நம்மளோட ஃபிசிக்கலாக பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த மசில் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும், நம்மளோட கை கால்லாம் ஈரமாயிட்டே இருக்கும், உடம்பு டயர்டாக இருக்கும், கை கால்லாம் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், நம்னஸாக இருக்கும், சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்கும், தூக்கமே வராது, இதெல்லாம் ஃபிசிக்கலாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த நிலைமை தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா நம்மளோட மென்டல் ஃபிசிக்கல் எமோஷனலாக ஒரு மனுஷன் உடஞ்சி போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த டாபிக் புரிஞ்சுது. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஆன் பாடி. இந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக நம்ம பாடியில் வர எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடம்பு அட்ரினலோட சீக்ரேஷன் அதிகமாக இருக்கும், அந்த ஹார்மோன் அது அதிகமாக இருக்கும், டைஜஷன் ஸ்லோவாக இருக்கும், ப்ரீத்திங் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹார்ட் பீட் வேகமாக இருக்கும், ஸ்வெட்டிங் வேர்க்க அதிகமாக வேர்க்க தொடங்கும், மசில்ஸ்லாம் டென்ஸாக இருக்கும், அதாவது டைட்டாக இருக்கும், அதாவது டெம்பரரியாக ஒரு ஆர்கானிசம் ஸ்ட்ராங்காக இருப்பான், ஆனால் அந்த எஃபெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் உடனே வீக் ஆகிடுவான். இந்த அட்ரினலின் எதுக்கு சொல்கிறதுன்னா, ஒரு மனுஷன் ஒரு டேஞ்சரான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது நேச்சுரலாக உடம்புல சீக்ரெட் ஆகிற ஹார்மோன் அட்ரினலின், அது நம்ம ஹியூமனுடைய எஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபிசிக்கல் அண்ட் மென்டலி ஃபாஸ்ட்டாக ரியாக்ஷன் உண்டாகும். எதுக்குன்னா, அந்த டேஞ்சர் சுச்சுவேஷன்லேருந்து வெளியில் வரணுங்கிற தாட்டில் அந்த அட்ரினலின் சுரக்கும். ஆனால் அதே சமயம் அது ரொம்ப எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், அந்த ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நமக்கு ஒரு பவர் கொடுத்துட்டு அந்த பவர் போனதுக்கப்புறம் நம்ம பாடி வீக் ஆகிடும். இதுதான் கான்செப்ட். இதை வந்து அந்த டேஞ்சர் ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் வரும், ஆனால் ஸ்ட்ரெஸ் அடிக்கடி ஃபேஸ் பண்ணும்போது, டெய்லி ஃபேஸ் பண்ணும்போது வரதுனால நம்ம எப்போ வீக்காகவே இருப்போம். இது ஒரு எஃபெக்ட்னு சொல்கிறாங்க. இப்போ அதை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, 7 types கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மொதல் கிளாசிஃபிகேஷன் சைக்காலஜிக்கல். சைக்காலஜிக்கல்றதையே எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னா, எரிச்சலாக இருக்கும், ஒரு ஆப்சன்ட் மைண்டட்னஸ்ஸாக இருக்கும், அதாவது நம்ம மைண்ட் இங்கேயே இருக்காது, மெமரி லாஸாக இருக்கும், மறந்து போய்டும் நிறையா, கான்சன்ட்ரேஷன் இருக்காது, ஒரு பதற்ற நிலையாக இருக்கும், தலைவலி இருக்கும், ஒரு தூக்கு கலகத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும், சோம்பேறித்தனமாக இருக்கும், இதெல்லாம் சைக்காலஜி ஃபேக்டர்ஸ். ரெண்டாவது ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா மஸ்குலோஸ்கெலிட்டல், அதாவது ஃபிசிக்கல் ரீதியாக உடம்பு வலியாக இருக்கும், மசில்லாம் டயர்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு வீக்காக இருப்பாங்க, இதெல்லாம் மஸ்குலோஸ்கெலிட்டல். தேர்டு ஃபேக்டர் கார்டியோ வேஸ்குலர் சிஸ்டம், அதாவது நம்மளுடைய சுவாச சிஸ்டம், இது வந்து நம்ம பல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ஹை பிளட் ப்ரெஷர் உண்டாக்கும், ஏன் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுதான் தேர்ட் ஃபேக்டர். ஃபோர்த்து ஃபேக்டர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி தான் நம்மளோட சுவாசத்து சம்மந்தமான சிஸ்டம், அதாவது நம்ம ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத், நம்ம சுவாசிக்கிற அந்த டைமிங் வந்து குறைச்சலாக இருக்கும், ப்ராங்கியல் ஆஸ்துமா உருவாகும், அலர்ஜிஸ் வரும், ஓவர் பிரீத்திங்காக இருக்கும், ஓவர் பிரீத்திங்காக இருக்கும். அஞ்சாவது ஃபேக்டர் பார்த்திங்கன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம், செரிமான கோளாறுகள்லாம் உண்டாக்கும், டயரியா வரும், ஹைப்பர் ஆசிடிட்டி உண்டாக்கும், அல்சர் வரும், கான்ஸ்பிடேஷன் உண்டாக்கும், அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸ், இதெல்லாம் டைஜஸ்டிவ் சிஸ்டத்தில் வர ப்ராப்ளம்ஸ். ஜீன் ஜெனட்டிக் என்னென்னா, உடம்போட ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிரும், ஸ்கின் அலர்ஜிஸ் உண்டாகும், நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறைஞ்சிரும், லோயர்டு த்ரெஷோல்டு ஃபார் பெயின், அதாவது நம்ம அந்த நம்ம வலிய தாங்கக்கூடிய அந்த த்ரெஷோல்டு இருக்குல்ல, அது குறைஞ்சிரும், உடம்பு வேர்த்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸ் ஸ்வெட்டிங்,
ஏதாவது சாப்பிட்டோம்னா அடிக்ஷன்ஸ். இந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிறதுனால நம்ம எதுக்குல அடிக்ட் ஆகுறோம்னு பார்த்தினா, ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை, ஸ்மோக்கிங், தம் அடிக்கிறது, ட்ரிங்கிங், ட்ரக் அப்யூஸ் அண்ட் சூசைடல் டெண்டன்சிஸ், இதுக்கெல்லாம் ஒரு மனுஷன் போக ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எஃபெக்ட்ஸு. இப்போ அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட். இதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேனேஜ் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள் இருக்குது. அதில் சம் ஆஃப் தம் என்னென்னா, ரோல் அனாலிசிஸ் டெக்னிக், ராட்டுன்னு அதோட அக்ரோனிம் வரும். இந்த ரோல் அனாலிசிஸ் டெக்னிக்னால் இது வந்து மேனேஜர் எம்ப்ளாயி ரெண்டு பேருக்குமே உதவும். இது என்னென்னா, நம்ம செய்கிற வேலையை அதாவது பிரேக்கிங் டவுன், பார்ட் பார்ட்டாக பிரித்து அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதாவது நம்ம இதன் மூலயமா நம்மளோட ஒவ்வொருவரோட எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஒவ்வொருவரோட குறைக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்க முடியும். அதாவது நமக்கு இந்த பிளானிங் சொல்லுவோம் இல்லையா, இல்லை இப்போ நான் ஒரு வேலை பார்க்குறேன், அதை வந்துட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன். இது அதாவது நம்ம அந்த ஜாப் என்னென்ன ரோல் எப்படி ஒர்க் ஆகுது, பார்ட் பார்ட்டாக பிரித்து இந்த ரோலை நான் அதை கரெக்டாக செய்யணும், அந்த ரோலை நான் கரெக்டாக செய்யணும், என்னுடைய பொசிஷனுக்கு என்னோடய வேலை இதுதான், நான் இந்த டைமிங்கில் இது பண்ணணும், அந்த பிளானிங் பண்ணி அந்த அனாலிசிஸ் பண்ணி பண்ணுறது பண்ணால் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகே, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். இதன் இந்த தாட் வந்தாலே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் லெவலும் ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகும், நமக்கு ஓவர்லோடிங்கிற ஃபீலிங்கே இருக்காது. ஏன்னா நம்ம அந்த ஒர்க்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறோம். இந்த டெக்னிக் வந்து ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெண்டாவது என்ன சொல்கிறோன்னா, ஜாப் ரீலொகேஷன். அதாவது இப்போ நான் ஒரு வேலை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வேறு ஊருக்கு போகிறேன்னா, நான் மட்டும் போக மாட்டேன், என்னுடைய ஒய்ஃப், என்னுடைய குழந்தைங்க எல்லாரையும் ஃபேமிலியோட சேர்த்து நான் ஷிஃப்ட் ஆகணும். அப்படின்னா இப்போ நான் என்னோடய ஒய்ஃப் வேலை பார்க்குறேன்னா, அவங்களுக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி வேறு ஊரில் அதே வேலையை பார்க்கணும். என்னோடய பையனுக்கு என்னோடய பொண்ணுக்கு ஸ்கூல் மாற்றணும்னா வேறு ஒரு ஊரில் ஸ்கூல் மாற்றணும். இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணால் நம்மளுடைய ஆங்ஸைட்டி லெவல், நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளோட ஃபேமிலிக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். இந்த ஜாப் ரிலொகேஷன்னா நிறையா வேலை இருக்கும், அதில் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு இந்த இதெல்லாம் ஸ்ட்ரெஸ்லாம் தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரீக்ரியேஷனல் ப்ரோக்ராம். ரீக்ரியேஷனல் ப்ரோக்ராம்னா ஒரு மெடிடேஷன் ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணுறது. இப்போ நம்ம டிவியில் நிறையா பார்க்குறோம், யோகா மையம், தியான மையம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி நமக்கு அதெல்லாம் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையும். அதாவது நம்மளோட மென்டலை மெடிடேஷன் பண்ணி குறைச்சிக்கிறது இதெல்லாம். அடுத்தது கவுன்சிலிங் ப்ரோக்ராம். கவுன்சிலிங்னா இப்போ இந்த போதை பழக்கத்துக்கெல்லாம் அடிமைப்பட்டிருக்கவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. சைக்காலஜிக்கலாக பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம், இந்த ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், வேறு வகையான ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, பேச்சுவார்த்தை சைக்காலஜிஸ்ட் கொடுப்பாங்க. இல்லைனாக்கா நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் ஒரு கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அதாவது உட்கார வச்சு பேசுவாங்க, நமக்கு நம்மளை கன்வின்ஸ் பண்ணுவாங்க, நம்மளை அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும், அந்த டிப்ஸு, ஹெல்ப்பு, அட்வைஸு எல்லாமே இந்த கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க. இதை நம்ம இதுவும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேரியர் கவுன்சிலிங். இதுவும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸே வேலை மூலியமாக தான் வருது. அப்போது இந்த கேரியர் கவுன்சிலிங் நம்மளோட கோல் எப்படி அச்சீவ் பண்ணலாம், நம்மளோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நம்ம அண்டர்கோ பண்ண ட்ரைனிங், இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அதை எப்படி அடையிறது, ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நான் எப்படி ட்ராவல் பண்ணுறது, என்னோட சக்ஸஸ் நோக்கி எப்படி பயணிக்கிறது, என்னோடய கேரியர் எப்படி கொண்டு போகலாம், நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், என்கிட்ட ஏதாவது அந்த கேரியர் குறை இருந்தால் அதை எப்படி நான் டெவலப் பண்ணலாம், என்னென்ன புதுசாக லேர்ன் பண்ணணும், அந்த கேரியர் இதெல்லாம் கேரியர் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. அந்த அட்வைஸ் எடுத்துக்கிற, டிப்ஸ் எடுத்துக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் அந்த ஏன்னா நம்ம ஒர்க் மூலிமா தான் ஸ்ட்ரெஸ் வருது, நம்ம ஒழுங்காக பண்ணிவிட்டு நமக்கு அந்த ஸ்ட்ரெஸ் வராது. ஸோ இந்த கேரியர் கவுன்சிலிங் மூலமாக அந்த தவறுகள்லாம் சரி செஞ்சு நம்ம ஒர்க்கை கரெக்டாக பண்ணால் அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அதாவது இப்போ நம்ம அந்த டைம் கரெக்டான டைமை மெயின்டைன் பண்ணாலே, அந்த சரியான நேரத்தில் அந்த ஒர்க்கை நம்ம முடித்தாலே நம்ம பாதி ஸ்ட்ரெஸ் முடிஞ்சிடும்.
சொல்லணுன்னாக்க இப்போ நான் ஒரு வேலையை சீக்கிரமாக முடிச்சிட்டேன்னா அப்பாடா இந்த வேலையை முடிச்சிட்டோம் அடுத்து கொஞ்ச நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரொம்ப குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும்.